ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிஎம் பெட் ஃபார்ம். நான் உங்கள் பாலமுருகன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட பஜ்ஜிஸ் எல்லாத்தையுமே நான் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை தான் நீங்கள் முதலாட்டி பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பேர்டு எல்லாமே கலெக்ஷன் பார்ப்போம், என்கிட்ட என்னென்ன பேர்டு இருக்குதுன்னு. டோட்டலாக பார்த்திங்கன்னா நான் 40 பேர் ப்ரீட் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. இவங்க ஃபஸ்ட்டு கேஜில் இவங்க இருக்காங்க. இவங்க வந்து ஃபில்பேக்கு மேலு, கிறிஸ்டடு ஃபீமேலு. இவங்க வந்து இப்போ தான் பேர் போட்டிருக்கிறேன். வெளியிலேருந்து ஃபீமேல் எடுத்தோம், மேல் நம்மளுது. ஒரு தம்பிக்கிட்டேருந்து வாங்கினேன், அதை நான் இப்போ போட்டிருக்கிறேன். என்னோடய இது பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து 1 மந்த்து நான் ரெஸ்ட்டு கொடுப்பேன். எப்போதுமே பஜ்ஜீஸுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து கொடுத்து ப்ரீட் பண்ணால் தான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் அதேமாரி ஹெல்த்தியாக பண்ணுங்கள் பேர்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுலாம் கொஞ்சம் நல்லா, அந்த அப்போ அந்த டைம் வந்து ஃபுட்டு நல்லா கொடுங்க. இது 2 நம்பர் கேஜில். இவங்க சோ கிராஸு, ப்ளூ ஸ்பேங்கிளு, மேலு இவங்க ஃபீமேல் வந்து அந்தாண்ட கிளியர் விங்க ஆஃப்லைன். அவங்க இந்தாண்ட வருவாங்க பாருங்கள். நீங்கள் வந்து பஜ்ஜீஸுக்கு வந்து அந்த டைமில் வந்து நல்லா ஃபுட்டு கொடுங்க, பாருங்கள் எப்படி கலர் எப்படி இருக்குன்னு. ஃபுட்டு நல்லா கொடுத்து நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துருங்க. அப்போ தான் பேர்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இவங்க வந்து 3 நம்பர் கேஜில். இவங்க வந்து ஆஃப்லைனு ஆலிவ் க்ரீனு, ஃபீமேல் ஆஃப்லைனு, மேல் வந்து நார்மல் க்ரீன் தான். இவங்க ஃபேலோ மேலு, ஃபீமேல் வந்து அல்பினோ ரெட் ஐ போட்டிருக்கிறேன். இப்போ தான் முதல் வாட்டி ப்ரீட் போட்டிருக்கிறேன். இந்த ரெஸ்ட்டில் வந்து எனக்கு ஒரு 2 ப்ரீடிங் பேர் அடி வாங்கிடுச்சு வெயிலுக்கு. இவங்க வந்து ஃபேலோ ஃபீமேலு, மேல் வந்து அல்பினோ ரெட் ஐ போட்டிருக்கிறேன். அதேமாரி நீங்கள் வந்து எப்போதுமே பஜ்ஜீஸை வந்து ஃப்ரீ ஃப்ளை பண்ணும்போது ஒரு கேஜ் இருக்குன்னா அதில் எத்தனை பேர்டு விட முடியுமோ அத்தனை பேர்டு மட்டும் விடுங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அடிச்சுக்கிட்டு ரொம்ப காயங்கள் ஆகிடுது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவங்க வந்து டஃபுடு டபுள் ஃபேக்டர் டஃபுடு, ஃபீமேல் வந்து டஃபுடு ஸ்ப்ளிட்டு. இவங்க வந்து ஸ்பேங்கிள் டஃபுடு மேலு, இவங்க டஃபுடு ஃபீமேலு ஸ்ப்ளிட்டு இவங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஃப்ரீ ஃப்ளை பண்ணும்போதுலாம். கொஞ்சம் அப்போ வந்து பயிர் ஐட்டமாகவே கொடுங்க, கொடுத்தீங்கன்னா நல்லா மஸ்க் ஆகிடும். கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் என்னோடய கலெக்ஷன் எல்லாத்தையும் காமிக்கிறேன். இவங்க ஸ்பேங்கிள் ஷோ கிராஸ் தான், இவங்களும் ஸ்பேங்கிள் க்ரீன் ஸ்பேங்கிள். அவங்க ஆஃப்லைனு, இவங்களும் அதே தான். மேல் வந்து ஷோ கிராஸு, ஃபீமேலும் ஷோ கிராஸு. அந்த உள்ளார இருப்பாங்க, அவங்க வெளில வரமாட்டாங்க. எக்கில் என்னன்னு தெரில, பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து எக்கு லே பண்ணோன்னே நம்மளோட ரிசல்ட் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு இது நல்லா காமிக்கிறேன் அதையும். இவங்க பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்பேங்கிளு, ஆஃப்லைனு ஃபீமேலு. இவங்க வந்து சிக்கிலே இருந்ததுனால இவங்க 7வது சிக்கு. எனக்கு இந்த சிக்கு இருக்கிறவங்க 7வது சிக்கு, 6 சிக்கு வெளில அனுப்பிட்டாங்க. இவங்க 7வது சிக்கு இருந்தாலும் திரும்ப ப்ரீட் ஆகட்டும்னு விட்டுட்டேன், ரெஸ்ட்டு விடல அவங்களுக்கு. இவங்க வந்து க்ரீனு மேலு, பென்சில் மார்க்கிங் ஸ்பேங்கில் அவங்க ஃபீமேல் வந்து பென்சில் மார்க்கிங்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து க்ரே கலரு ஸ்பேங்கிளு, ஃபீமேலும் அதே சேம் கலர் தான். நான் ஃபுட் ஃபீட்ரு தான் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஃபுட் ஃபீட்ரு உங்களுக்கு சூப்பராக சூட்டபுள் ஆகும் பஜ்ஜீஸ் வளர்க்குறவங்களுக்கு. இதை நான் உங்களுக்கு மேக் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். அடுத்த வீடியோவே அதுதான் உங்களுக்கு. இதுவும் ரெண்டும் ஒரே. இது வந்து ஸ்கை ப்ளூ கலரு ஸ்பேங்கிளு, இவங்களும் சேம் கலர் தான் போட்டிருக்கேன் இதுலேயும். அந்த ஃபீடு வந்து உங்களுக்கு பஜ்ஜீஸுக்கு நல்லா செட் ஆகும் உங்களுக்கு. நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இவங்க வந்து ஸ்பேங்கிள் தான். உள்ளார வந்து அவங்க எல்லாருமே ஃபீமேல் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் ஆகிட்டாங்க. 5 நாள் கழித்து மேலுக்கு அப்புறம் ஃபீமேலை போடுவேன் ஒரு ஒரு கேஜ்லேயும் கலெக்ஷன் பார்த்துட்டு. எனக்கு எதாலுமே எல்லாத்துலேயுமே எனக்கு தெரியும் எது எது கூட எது எது ஃபீமேலு மேலு எல்லாருமே எனக்கு தெரியும். இவங்க ரெயின்போ ஸ்பேங்கிளு, மேலு ரெயின்போ ஸ்பேங்கிளு, இவங்க எல்லோ ஃபேஸு ஸ்பேங்கிளு, இவங்களும் ரெயின்போ தான். அதனால் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்பப்போ. இவங்களும் ரெயின்போ ஸ்பேங்கிள், மேலு லூட்டினோ போட்டிருக்கிறேன் இவங்களுக்கு. இவங்க ஃபீமேல் இறந்துட்டாங்க, அதனால் வந்து லூட்டினோ போட்டிருக்கேன் ரெட் டே எஸ்டாக இருந்ததுனால. ஃபீமேல் எப்போதுமே நான் ஃபீமேல் ஸ்டாக் வச்சுருப்பேன். இவங்க பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்பேங்கிளு, இவங்களுக்கும் ரெட் ஐ தான் போட்டிருக்கிறேன். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு. நான் ஏன்னா மேலும் ஃபீமேலும் நான் ஸ்பேரில் வச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஒரு 5-5 பீஸாவது வச்சுருப்பேன் குறைஞ்சபட்சம் ஒரு 5-5 பீஸாவது வச்சுருப்பேன். ஏன்னா ஏதாவது ஒன்று இதாகிடும்,
நல்லா நான் சேஞ்ச் பண்ணி போகிறதுக்காக ஆல்டர்னேட்டுக்கு வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீங்களும் அதுமாரி வச்சுக்கோங்க, கொடுத்துடாதீங்க. அதுவும் உங்கள் பட்ஜெட்ஸில் வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட ஹீல்டு எடுக்கிறாங்களா அவங்கள்ட்ட வச்சுக்கோங்க. இவங்க தான் என்னோடய 8 வருஷத்து பேர்டு. இவங்க தான் அல்பினோ பெய்டு, அவங்க லூட்டின், அல்பினோ ரெட்டே. இவங்க இவங்க என்கிட்ட தொடர்ந்து, இது 8வது வருஷம், 2020 8வது வருஷம் ஆயிடுச்சு. இவங்க என்னோடய மேரேஜ் டே அப்போ வாங்கினது. நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு சுட்டித்தனமாகவே இருப்பாங்க பாருங்கள். இவங்க என்கிட்ட வந்து லாஸ்ட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 7 சிக்கு 8 சிக்கு வரைக்கும் எடுத்துருக்குறாங்க. நல்லா நல்ல ஒரு இது. என்கிட்ட மேக்ஸிமம் ஒயிட்லாம் வந்தது எல்லாமே இவங்கள்ட்டேருந்து தான் வந்தது. என்கிட்ட இவங்க டபுள் ஃபேட்ரு மேல், ஃபீமேலும் பார்த்திங்கன்னா உள்ளார் இருக்காங்க, அவங்களும் டபுள் ஃபேட்ரு தான். இவங்க ரெட் ஐ, இவங்க ரெட் ஐ வந்து மேல். ஃபீமேல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லூட்டினோ தான் இருக்கும். லூட்டினோ வந்து ரெட் ஐ ஃபீமேலு. அதுக்கு ஆப்போசிட்டாக அந்தாண்ட போட்டிருக்கிறேன். இவங்களும் நல்ல ஒரு இது. இவங்க பார்த்திங்கன்னா டபுள் ஃபேட்ரு மேல், இவங்க லூட்டினோ, லூட்டினோ ரெட் ஐ. இவங்க முன்னாடி இருக்கிறவங்க வந்து ஃபீமேல், குச்சியில் இருக்கிறவங்க, அவங்க வந்து மேல். இவங்க ரெண்டுமே லூட்டினோவாக போட்டிருக்கிறேன், இவங்க ஃபீமேலு. அதனால் வந்து நீங்கள் வந்து பாண்டிங் இது பேர் போடும்போது ஒரு 2 நாள் கழித்து ஃபீமேலை போடுங்க, அதுக்குள்ளே போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு இதாகிடும், மேல் வந்து போய் செட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு பானை நீங்களாம் கழுவி கழுவிலாம் வச்சுருப்பீங்களா பானையை, அதனால் கொஞ்சம் கழுவுனது எல்லாமே அது கொஞ்சம் செட் ஆகட்டும் அதுக்கு. இவங்க ஆஃப்லைனு ப்ளூ ஸ்பேங்கிள், ப்ளூ ஸ்பேங்கிள். அவங்க உள்ளே இருக்கிறவங்க டபுள் ஃபேட்ரு ஃபீமேல், அவங்க எல்லாருமே உள்ளார பானையிலே தான் இருப்பாங்க. இவங்க லூட்டினோ பெய்டு, இவங்க டபுள் ஃபேட்ரு ஃபீமேலு, சாரி ரெட் ஐ ஃபீமேலு, ரெட் ஐ ஃபீமேல் இவங்கள. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேலே போட்டிங்கன்னா 3 நாள் கழித்து ஃபீமேல் போடுங்க, அது வரைக்கும் எதுவுமே போடாதீங்க. இது பார்த்திங்கன்னா ரிசீவ் பேடு, மேலும் ரிசீவ் பேடு, ஃபீமேலும் ரிசீவ் பேடு. என்கிட்ட இவங்க தான் முதல் பேரண்ட், இவங்கள்ட்டேருந்து தான் நான் சிக் எடுத்து சேல்ஸ் பண்ணுவேன். அந்த ஃபீடர் தான் சொன்னேன் கைஸ், நான் அந்த ஃபீடர் வந்து உங்களுக்கு நான் சரியாக மேக் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணோன்னா கொஞ்சம் நாளில் உங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இதுவங்க வந்து ஆஃப்லைனு, மேல் வந்து ஆஃப்லைனு, ஃபீமேல் வந்து கீழே இருப்பாங்க பாருங்கள். அந்த ஃபுட் ஃபீடரில் தான் இருப்பாங்க. பஜ்ஜிஸ் வளர்க்குறவங்களுக்கு அது செட் ஆகும் பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் வந்து கலெக்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். என்கிட்ட க்ரீன் ஆஃப்லைனுங்க, அவங்களும் ஆஃப்லைன் தான், சேம் அவங்களும் ஆஃப்லைன் தான் போட்டிருக்கேன். ஃபீமேலும் ஆஃப்லைன் தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி வந்து எனக்கு 2 பேர் அடி வாங்கிடுச்சு, அதனால தான். இவங்க தான் என்ன கலர்னே எனக்கு தெரில, ஆனால் ஸ்பேங்கிளுக்கு இறங்கினவங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைட் ப்ளூவில் ஒன்று இருப்பாங்க, லைட் க்ரீன், லைட் ப்ளூவில் ஒருத்தங்க இருக்கிறாங்க. லைட் ப்ளூ, லைட் உள்ளே இருக்கிறவங்க என்ன கலர்னே எனக்கே தெரியாது, லைட் லைட்டாக தான் தெரியும். அதனால் வந்து என்ன கலர்னே எனக்கு தெரியல. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பார்த்துருவீங்க, நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவங்க லூட்டினோ டபுள் ஃபேட்ரு மேல், அந்தாண்ட இருக்கிறவங்க எல்லோ, அவங்களும் பார்த்திங்கன்னா இதே சேம் கலரில் தான், பெய்டில் அது மாதிரி தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது எல்லாமே பெய்டுன்னு சொல்கிறாங்க, ஸ்பேங்கிள் பெய்டுன்னு. ஆக்சுவலாக எனக்கு அது தெரில. இவங்க வந்து ரிசீவ் பெய்டு. இவங்களை இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பேர் போட்டிருக்கேன். நம்மக்கிட்டே சிக்கானவங்க பேரண்ட்டு, வேறு வேறு பேரண்ட்டு. இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கு, பார்ப்போம் நான் என்னென்ன வருதுன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இவங்களும் ஆஃப்லைனு பெய்டு, ஆஃப்லைனு ரெண்டு பேருமே ஆஃப்லைன் பெய்டு தான். ஃபீமேலு மேலு ரெண்டுமே ஆஃப்லைனு. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பவுலில் தண்ணி வைங்க, பவுலில் தண்ணி வச்சிங்கன்னா தான் அது வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக குடிக்குது. உங்களுக்கு எதாக இருந்தாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இவங்க லூட்டினோ பெய்டு, ரெண்டு பேரும் ஒரே மாரியாக இருப்பாங்க. லூட்டினோ பெய்டு, இவங்களும் லூட்டினோ பெய்டு தான். இந்தாண்ட முன்னாடி இருக்கிறவங்க கிளியர் விங் மாரி லூட்டினோ பெய்டு இருக்கும். இவங்க ஃபீமேலு, அவங்க அந்தாண்ட இருக்கிறவங்க மேலு. அதனால் உங்களுக்கு வந்து பவுலில் தண்ணி வைங்க. மேக்ஸிமம் தண்ணி அப்பப்போ மாற்றும் போது ஏதாவது ஒரு தண்ணி கொடுங்க. நான் வந்து ஃபுட்டு இது வந்து கொடுத்துருப்போம், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு, நீங்கள் அதில் போய் பாருங்கள். தண்ணியும் ஃபுட்டும் கரெக்டாக அதுமாரி கொடுங்க. அவங்க வந்து ஷோ கிராஸு, முன்னாடி பார்த்தது வந்து ஷோ கிராஸு. இவங்களும் பார்த்திங்கன்னா லூட்டினோ பெய்டு தான். இந்த கிளியர் விங்கு மாரி தான் என்கிட்ட இருக்கும். இவங்க ஃபீமேலு, பானையில் இருக்கிறவங்க வந்து ஃபீமேலு, கிளியர் விங்கு மாரி தான் இருப்பாங்க. இவங்கள தான் இப்போ 39 பேர், சாரி 34 பேர் இதில் இருக்கிறாங்க காய்ஸ். இதை விட்டு அவங்க நம்மள்ட்ட நார்மல் பஜ்ஜிஸ் இருக்கிறாங்க. நார்மல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்த 6 பேர் தான், இவங்க தான் வந்து 6 பேரும். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டக்கெல்லாம் எடுத்துருக்க மாட்டோம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரீ ஃப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மஸ்கூலில் பயிர் ஐட்டமாக கொடுங்க, வேர்டுக்கு குவாலிட்டியாக கொடுங்க, ஃபுட்டுலாம் வந்து குவாலிட்டியாக கொடுங்க, தினை கிளியர் தினை வைங்க, தண்ணி சுத்தமாக வைங்க. ஃப்ரீ ஃப்ளை பண்ணும்போது கேஜோட சைஸுக்கு தகுந்தாலும் பேர்டை உள்ளார போடுங்க, அப்போ தான் நமக்கு வந்து அடி வாங்காது.
அதனால் கொஞ்சம் பேர்டை கேர் எடுத்து எடுத்துக்கோங்க. 1 மந்த்து கொடுங்க ரெஸ்ட்டு, உங்களுக்கு அது போதும். நான் இந்த லாக்டவுனில் 2 மாதம் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? உங்களுக்கு ஃபுட் ஃபீடரு இதுக்கப்புறம் வரும், ஓகே? இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.